இப்போ ரோட் மேப் கைடு எ ஸ்ட்ரேஞ்சர் டு த பெட்ரோல் பங்க். இங்கே பெட்ரோல் பங்க் இந்த இடத்துல இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க்குக்கு ரீச் ஆகிறதுக்கு எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்காப்புல. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதிடலாம், ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இப்போ அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் அப்படி ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அடுத்தது இங்கே இந்த இடத்துலேருந்து என்ன எங்கே வரணும், இப்படி வரணும் இல்லையா. ஸோ வாக் அலாங் த மெயின் ரோடு. மெயின் ரோடு இப்படி வந்துட்டு இங்கே நிற்கிறான் அப்படின்னா எது ரைட்டு எது லெஃப்ட்டு, இவனுடைய ரைட் சைடு இல்லையா. ஸோ டேர்ன் ரைட், ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக நிற்கிறப்போ இவனுடைய ரைட் சைடுக்கு இங்கே டேர்ன் பண்ணணும். ஸோ டேர்ன் ரைட், தென் எகெயின் வாக் அலாங் த, இங்கே தான் நமக்கு மெயின் ரோடுன்னு வரும். இங்கே இப்படியே வந்துட்டு இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஸோ எங்கே டேர்ன் பண்ணணும், லெஃப்ட் சைடுக்கு டேர்ன் பண்ணணும். ஸோ டேர்ன் ஃபஸ்ட் லெஃப்ட், இப்படி வந்துட்டு இருக்கிறப்பே ஃபஸ்ட் லெஃப்ட், இங்கே செகண்ட் லெஃப்ட் ஏதாவது இருக்கலாம். ஸோ டேர்ன் ஃபஸ்ட் லெஃப்ட், இல்லை லெஃப்ட்னு எழுதினாலும் தப்பில்லை, டேர்ன் ஃபஸ்ட் லெஃப்ட். திரும்ப இங்கே இப்படியே வாக் பண்ணணும், வாக் இங்கேயே இருக்குது, அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் பங்க் வந்து ரொம்ப இப்படி தொட்ட மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பெட்ரோல் பங்க், இந்த இது கிடையாது, அதனால தான் வாக் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே வந்து அலாங், அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் பங்க்கு நம்ம இங்கே ரீச் ஆயிரும். ஸோ ரீச், ரீச் த பெட்ரோல் பங்க் லெஃப்ட் சைடு. அப்போ இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இந்த லெஃப்ட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் த லைப்ரரி, கைட் ஹிம் டு ரீச் த டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன்னு சேரக்கூடிய இடம், அந்த ஃபைனலாக வரக்கூடிய இடம், அந்த இடத்துல போய் ரீச் ஆகிறதுக்கு சொல்லணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து நின்றுட்டுருக்குறாப்புல. ஸோ எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ரோடு அலாங் த ரோடு. இப்போ இங்கே போயிட்டு நம்ம எங்கே அவன் டேர்ன் பண்ணணும், இப்போது இங்கே டேர்ன் பண்ண முடியாது, ஏன்னா இது க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் டேர்ன் ரைட் சைடுன்னு எழுதவே தேவையில்லை, ஏன்னா இது இந்த இடமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே தான் திரும்புவோம், அதனால் டேர்ன் ரைட் சைடுன்னு தேவையே இல்லை, அது எழுதக்கூடாது. ஸோ எகெயின் என்ன பண்ணுறோம், வாக் அலாங் அண்ணா ரோடு கூட எழுதலாம். ஸோ டேர்ன் செகண்ட் லெஃப்ட், அடுத்தது இப்போ செகண்டாக வந்து அவன் டேர்ன் பண்ணுறான். இது வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக வரும், நான் கொஞ்சம் இது இதுவே இல்லை, இப்போ கிளியராக இருக்கும். ஸோ வாக் சைட், ஏன்னா இப்படியே போகிறோம், இதுதான் ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போ நாங்கள் ரைட் சைடு தான் அவன் டேர்ன் பண்ணுறான். ஸோ அந்த டேர்ன் ரைட்டு. இப்போ நம்ம எதை ரீச் ஆயிடுறோம், ஸோ ரீச் த டெஸ்டினேஷன் எழுதணும்ட்டு இல்லை. ஸோ ரீச் த லைப்ரரி, அந்த லைப்ரரி எந்த சைடு இருக்குது, இப்படி போகிறப்போ இது லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ ரீச் த சொல்லக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டாக
இருக்கக்கூடிய இந்த பில்டிங் தான் லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.